வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே நம்ம ரொம்ப நாளாக கொஞ்ச நாளாக வாஸ்து பற்றி சில பதிவுகள் போடாமல் இருந்தவங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஐயா வாஸ்து குறைபாடுகள் பற்றிலாம் எதுவுமே போடலையே வீடியோஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இப்போ வந்து நம்ம வாஸ்து குறைபாடுகள் நீங்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் வழிமுறைகள் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பரிகாரங்கள் எல்லாமே என்னன்றது இப்போது நல்லா தெளிவாகவே கொடுத்துருப்பேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லும் போது அப்போ தான் உங்களுக்கு வந்து நால பின்ன வேறு பேச்சு நீங்கள் தேடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த வீடியோக்கு தேடி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வீடு கட்ட தொடங்கி முற்றிலும் முடிக்க முடியாமல் தவிர்க்காங்க இல்லையா அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் தான் இது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை ஓகேங்களா அல்லது ஜாதகப்படி நான்காம் அதிபதி அம்சத்தில் எங்கிருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதி ஓரையிலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் செஞ்சிருங்க ஓகேங்களா ரொம்பவும் ஜாதகத்தை போட்டு குழப்பிக்க வேண்டாம் சுசீந்திர மாலத்தில் உள்ள நவகிரகங்கள் கீழே இருக்காது இங்கு கூரையின் மேல் தமது வாகனங்களுடன் அமர்ந்து காட்சி கொடுக்கும் நவகிரகங்களுடன் அமர்ந்து காட்சி கொடுக்கும் நவகிரகங்களை சரியான முறையில் நவதானியம் கொண்டு வழிபடவும் அதற்கு முன் சிவபெருமானையும் அம்பாலையும் அர்ச்சனை செய்ய வேண்டும் நாம் வாங்கும் சொத்து நம்மை அகலாமல் இருக்க வீடு மனைநிலம் தொழில் கூடம் போன்றவை வாங்கும்போது அதற்கு முன் கோனேரி ராஜபுரம் சென்று பூமிநாதரை வழிபட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு பூமியை வாங்க விட்டு நம்மை விட்டு விலகாது இரண்டு கோவில் என்பர்களே ஒன்று வந்து சுசீந்திர ஆலயம் ஓகேங்களா இன்னொன்று வந்து கோனேரி ராஜபுரம் இந்த ரெண்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு வீடு நிலம் வாங்குறதுக்கு முன்னாடி கோனேரி ராஜபுரம் கோவிலுக்கு கண்டிப்பாக அங்கே சென்று பூமிநாதரை வழிபட்டு வந்த பிறகு நீங்கள் எந்த காரியத்தையும் இது போன்ற காரியங்களில் ஈடுபடலாம் சரிங்களா இது கண்டிப்பாக பண்ணுங்க அடுத்தது வீட்டில் இருக்கக்கூடாத மரங்கள் என்னென்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதாவது அகத்தி அலறி அரளி நந்தியாவட்டம் முறுக்கு எருக்கு பருத்தி கருங்காலி ஆள் புலி கல்லால் வில்வம் விழாவாகை நொச்சி மாஷலிங்கம் மாமரம் மாஷலிங்கம் மாமரம் ஓகேங்களா அரசு ஆச்சா இந்த மரங்கள் ஆகாது ஓகேங்களா அடுத்தது நாம் வீட் வசிக்கும் வீட்டிற்கு எதிர்புறத்தில் ஓகேங்களா நாம் வசிக்கிற வீட்டுக்கு எதிர்புறத்தில் கோவில் சர்ச் மசூதி இவற்றில் வேலை செய்பவர் மயானத்தில் வேலை செய்பவர் டாக்டர் ஜோதிடர் வைத்தியர்களில் வைத்தியர்கள் எட்டாவதாக பிறந்தவர் மூன்று விதவைகள் கல்யாண வயதை எட்டிய மூன்று ஆண்கள் மூன்று பெண்கள் குறவர் வேட்டையாடுபவர் கசாப்பு கடை வைத்திருப்பவர் நம் வீட்டிற்கு எதில் இருந்தால் நமது வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பது விஸ்வகர்மாவுடைய வாக்கு அப்படின்னு வாஸ்துவோடைய குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம மேலே சொன்ன இந்த விஷயங்களில் இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு எதற்கு இருந்தாங்கன்னா நமது வாழ்க்கை நிச்சயமாக பாதிக்கப்படும் சரி என்பர்களே இந்த குறிப்புக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்று நிறைய குறிப்புகள் வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்தடுத்து பதிவில் உங்களுக்காக கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் நம்ம வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்